வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா தயாரிப்பாளர் ரவீந்தருக்கு ஏற்பட்ட சோகம் என்ன தகவல் என்ன செய்தினு வாங்க பார்க்கலாம் பிரியங்காவை எல்லோருமே இப்படி கிழிப்பதற்கு மணிமேகலை பொறுப்பேற்க வேண்டும் பேட்டியில் தயாரிப்பாளர் ரவீந்தர் சொன்னது அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதன்முறையாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் சுமலமைக்கு நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க நாங்கள் போற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம் மணிமேகலை மற்றும் பிரியங்கா சர்ச்சை குறித்து தயாரிப்பாளர் ரவீந்த் ரவீந்திர சந்திரசேகரன் கொடுத்திருக்கும் பேட்டி தான் இணையதளத்துல வைரலாகி வருகிறது கடந்த சில நாட்களாகவே மணிமேகலை பிரியங்கா சர்ச்சை தான் இணையதளத்துல தீயாக பரவி வருகிறது விஜய் தொலைக்காட்சியில் குக்குவித்து கோமாளி ஃபை நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாகி வருகிறது தற்போது இந்த நிகழ்ச்சி கட்டத்தை நெருங்கி வருகிறது இப்படி இருக்கும் நிலையில் கடந்த வாரம் நிகழ்ச்சியில் திடீரென மணிமேகலை விலகியது ரசிகர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது இது தொடர்பாக மணிமேகலை போட்ட பதிவில் குக்குவித்து கோமாளின் நிகழ்ச்சி இனி இல்லை நான் இந்த சீசனில் மற்றொரு பெண் தொகுப்பாளர் ஆதிக்கம் செலுத்தி வருகிறார் குறிப்பாக ஆங்கர் பட்டியலெல்லாம் தலையிடுகிறார் அவர் நிகழ்ச்சியில் குக்காக இருக்க வேண்டும் அதை அவர் அடிக்கடி மறந்துவிட்டு வேண்டுமென்று என்னை வேலை செய்ய விடாமல் தடுக்கிறாங்க அதனால்தான் நான் இந்த நிகழ்ச்சியில் தொடர விரும்பவில்லை எமோஷனாக பதிவிட்டிருக்காங்க இப்படி இவர் சொன்னது தொகுப்பாளினி தான் என்பது தெல்ல தெளிவாக தெரிகிறது இதையடுத்து இந்த விவகாரம் தொடர்பாக பலருமே மணிமேகலைக்கு ஆதரவாக குரல் கொடுத்ததுமே பிரியங்காவை விமர்சித்து திட்டியதும் வருகிறாங்க ஆனால் தற்போது சிலர் பிரியங்காவிற்கு ஆதரவாக பேசியிருக்காங்க அந்த வகையில் குரேசி நிகழ்ச்சியில் நடந்தது என்ன என்றும் பிரியங்காவுக்கு ஆதரவாக பேசிய வீடியோ போட்டிருந்தாரு அதே போல பவானி டிஜே பிளாக் சூப்பர் ஸ்டார் சூப்பர் சிங்கர் பூஜா சுனிதா ஆகியோர் பிரியாங்காவிற்கு ஆதரவாக தங்களுடைய கருத்துக்களையும் பேசி வராங்க தயாரிப்பாளர் ரவீந்தன் தற்போது இந்த பிரச்சனை தயாரிப்பாளர் ரவீந்தன் ஒரு பேட்டியில் பேசியிருக்கிறாரு அதில் இது என்ன பிரச்சனை என்று யாருக்குமே தெரியாது மணிமேகலின் தன் சுய கௌரவத்தை விட்டுவிட்டு நிகழ்ச்சியில் பண்ண முடியாதுன்னு வெளியே வந்திருக்காங்க அவங்க முன்னால் ஆங்கர் என்று ஒரு வார்த்தையை பயன்படுத்தி வீடியோவில் பேசியிருக்காங்க அவங்க பிரியங்கா வைத்து தான் இப்படியெல்லாம் சொல்கிறாங்கன்னு தெரியாது அதை ஏன் தைரியமாக அவங்க சொல்லவில்லை என்றும் மேலும் நான் பிரியங்காவுக்கு ஆதரவாக இப்படி பேசவில்லை நான் அவர்களின் இந்த விளையாட்டுக்குத்தான் கருத்து சொல்கிறேன் அவர்களின் பர்சனல் லைஃபுக்கு நான் போக விரும்பல இப்போ பிரியங்காவின் கேரக்டர் மற்றும் அவரின் குடும்பத்தை கேள்விக்குறியாகிவிட்டது மணிமேகலை அதே தற்போது ஒரு ஆடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வந்தது அந்த ஆடியோவோட உண்மைத்தன்மை பற்றி தமிழ் பொண்ணு மணிமேகலை விளக்கம் கொடுத்துருக்கணும் எந்த இடத்துலையும் பிரச்சனை இல்லை சுய கௌரவம் எல்லாம் இருந்த எந்த தயாரிப்பாரும் படம் எடுக்க முடியாது எந்த துறையிலும் இந்த பிரச்சனை இல்லை பிரியங்கா யார் என்று பிரியங்கா குடும்பத்துக்கு தெரியும் பிரியங்காவிற்கு வாய்ப்பு கொடுத்து விஜய் டிவிக்கு தெரியும் மணிமேகலை இந்த சூழ்நிலையில் முதிர்ச்சி இல்லாமல் கையாண்டு விட்டார் மணிமேகலையோட குடும்பத்தை பற்றி இங்கு யாரும் பேசலை மணிமேகலோட முன் வாழ்க்கை பற்றி யாரும் இங்கே பேசவில்லை ஆனால் பிரியங்காவோட தனிப்பட்ட வாழ்க்கை இங்கு பேசும் பொருளாகி இருக்கிறது என்று ரவீந்தர் அவர்கள் கூறியிருக்காரு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கல உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காம பதிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி